Hello friends, this is K and you're watching Ktech, and today we are going to talk about most important tips and tricks for your Android mobile. Google Map. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியலனா பொதுவாக நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்கோம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் ஊரை சுற்றி வந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஏமாற்றிட்டு தனியாக அவர் மட்டும் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி வந்திருக்காரு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. கூகுள் மேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யுவர் டைம் லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி சுற்றி வந்திருக்கீங்க அப்படின்றது இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா டுடே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டுடைய ஹிஸ்ட்ரி தேவையோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கீழே விசிபிள் ஆகும். அண்ட் டிப் நம்பர் 2, திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மேப் யூசர்ஸ். உங்களில் எத்தனை பேருக்கு மேப்பில் ஆஃப்லைன் மேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தால் சந்தோஷம், தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மொபைல் கூகுள் மேப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த பிளேஸ் ஆஃப்லைனில் தெரியணுமோ அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு போக போகிறீங்கன்னா அந்த பிளேஸில் சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கிடைக்காத மாதிரி கூட இருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு உங்கள் மொபைலில் சிக்னல் இருக்கலாம், அதனால் நீங்கள் அந்த பிளேஸுடைய மேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேப் டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த பிளேஸ் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும்போதும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் மேப்பை பார்த்துக்கலாம். அண்ட் டிப் நம்பர் 3, திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மேப் யூசர்ஸ். நம்ம எல்லாருமே மேப் யூஸ் பண்ணும்போது லொக்கேஷன் ஆனில் இருக்கும், இன்டர்நெட் ஆனில் இருக்கும், அப்படி ரெண்டுமே ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பேட்டரி வந்து ரொம்ப அதிகமாகவே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடத்த மேப்பில் நீங்கள் லொக்கேட் பண்ணி வச்சுருக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் மேப் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ரீச் ஆக வேண்டிய இடத்த உங்கள் மேப்பில் சர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் இருக்கிற இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டாலும் உங்களுடைய மேப் வந்து ஆஃப் ஆகாமல் உங்களுக்கு நேவிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிப் நம்பர் 4, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் பப்ஜி விளையாடாமல் இருக்க மாட்டீங்க. அப்படி பப்ஜியில் எத்தனை பேர் வந்து ஹெட்ஷாட் வச்சுருக்கீங்க? ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் வைக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணி யாராச்சும் விளையாடி இருக்கீங்களா? உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் அக்சசபிலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மேக்னிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேப் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டிஸ்பிளேவை 3 தடவைக்கு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் பப்ஜியில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கோப் வந்து 2x ஸ்கோப் இல்லை 4x ஸ்கோப், 6x ஸ்கோப் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஜூமிங் வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரியான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக எனிமியை டார்கெட் பண்ணலாம். அண்ட் டிப் நம்பர் 5, கூகுள் லென்ஸ். நிறைய பேர் வந்து கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் லென்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் இந்த ஆப் மூலமாக கேப்சர் பண்ணுற திங்ஸோடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். ஏதாச்சும் ஒரு பொருளோட டீட்டெயில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கூகுள் லென்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் எல்லா மொபைலுக்குமே தேவையான ஒரு அப்ளிகேஷன். டிப் நம்பர் 6, நம்ம மொபைலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணி வச்சுருப்போம். பேசிக்காக இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்ளிகேஷன், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம மினிமைஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது வழக்கமாக வந்து இப்படி டேப் பண்ணி இப்படி ஸ்வைப் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஷனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அப்ளிகேஷனை ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், ஜஸ்ட் டேப் பண்ணாலே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற டிப்ஸ் என்னென்னா, குயிக் லிங்க் டு ஷேர். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இமேஜ் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறது தான் டேரெக்டாக இமேஜை சென்ட் பண்ணலாம். பட் ஃபோட்டோஸ், அதாவது கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து எல்லா மொபைலுமே டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் லிங்க்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க்கை அவர் கிளிக் பண்ணி அந்த இமேஜை அவர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்க்குள்ளே போங்க, எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து லிங்க்காக கன்வெர்ட் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். அது
கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து காப்பி ஆகிடும். அப்படி காப்பியான இமேஜை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப், ஜிமெயில் இந்த மாதிரி நீங்கள் எதில் வாட் எவர் இட் மேபி நீங்கள் எதில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிளிக் பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து அவருக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு மேலே இருக்கிற 3 dot சிம்பிளை கிளிக் பண்ணி அவர் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டைரெக்டாக அவர் மொபைலுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாரி வரல, பை.